வணக்கம் முன்பு ஒரு காணொலியில் நாம் பேசியது போல் இந்தியா வளர்ந்து வருகிறது இந்தியா வலுவடைகிறது என்று தோன்றும் போதெல்லாம் இந்திய எதிர்ப்பு சக்திகள் இந்தியாவை அழிக்க பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன சில காலத்திற்கு பிறகு அல்லது ஒரு காலத்தில் நாம் அடித்து ஒடுக்கி உறுதிப்படுத்திய பிரிவினைவாதத்தின் பல வடிவங்கள் இப்போது தலை தூக்குவதையும் காலம் செல்ல செல்ல உலகம் முழுவதும் காலிஸ்தான் வருவதையும் நாம் இயல்பாக பார்க்கக்கூடாது இவை அனைத்திற்கும் பின்னால் மறைமுக நோக்கங்களும் திட்டமிடல்களும் உள்ளன எல்லாவற்றிற்கும் காரணம் நமது நாடு பொருளாதார ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் வளர்ச்சியடைந்து வருகிறது என்பதுதான் இந்தியா வளர்ந்து வருகிறது இந்தியா பொருளாதார மற்றும் ராணுவ சக்தியாக வளர்ந்து வருகிறது பல நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக மாறி வருகிறது அல்லது இந்தியா பல நாடுகளை பின்னுக்கு தள்ளி முன்னேறக்கூடும் என்ற அச்சம் காரணமாக வெளிநாட்டு சக்திகள் இந்தியாவிற்கு எதிராக காய் நகர்த்த முயற்சிக்கின்றன புல்வாமா உட்படவுள்ள பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தி இந்தியாவை சீர்குலைக்க முயற்சித்தபோது இந்தியாவின் மன உறுதியை குலைக்க முயற்சித்தபோது இந்திய அரசும் இந்திய ராணுவமும் அதை மிக தீவிரமாக எதிர்கொண்டு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டதை நாம் அறிவோம் அதன் மூலம் பல இடங்களிலான பயங்கரவாதத்தின் அனைத்து வேர்களும் பரித்தறியப்பட்டன இந்திய மக்கள் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர் பௌத்தர் என அனைத்து தரப்பினரும் வேறுபாடின்றி ஒருமனதாக ஒன்றுபட்டு நாட்டை வலுப்படுத்த கைகோர்த்து நிற்கும் அதே வேளையில் பிரிவினைவாதத்தின் மூலமாகவோ அல்லது மதத்தின் பெயராலோ நாட்டை அழிக்கும் முயற்சியில் பல சக்திகள் ஈடுபட்டுள்ளன இந்தியாவை அழிக்க பாகிஸ்தானும் சீனாவும் பயங்கரவாதத்தை ஒரு மிகச்சிறந்த ஆயுதமாக நீண்ட காலமாக பயன்படுத்தி வந்தன ஆனால் இன்று இந்தியாவில் பயங்கரவாதத்திற்கு பெரிய வேர்கள் இல்லை என்றாலும் ஆங்காங்கே சில தனிப்பட்ட சம்பவங்கள் நாட்டில் நடக்கின்றன உதாரணமாக சமீபத்தில் கேரளாவில் ஏலத்தூரில் ஒரு ரயிலில் தீ வைக்கப்பட்டு அதில் இருந்த பலருக்கு பலத்த தீக்காயங்கள் ஏற்பட்டன சில உயிர்ப்பழிகளும் ஏற்பட்டுள்ளன அதன் பின்னணியில் தீவிரவாத தொடர்பு இருப்பதாக மத்திய உளவுத்துறை

இந்தியாவை பலவீனப்படுத்த முயற்சிக்கின்றன அந்த இந்திய விரோத சக்திகள் இந்தியாவின் மிகப்பெரிய பலம் சாதி மத மதமின்றி ஒரே மனதுடன் இந்நாட்டு மக்கள் மக்கள் வாழ்வதுதான் இந்த நாட்டு இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர் என்ற என்றே அவரவர் நம்பிக்கையை உறுதியாகவும் அனைவரின் நம்பிக்கையையும் பரஸ்பரம் மதித்தும் ஒரே மனதுடன் ஒன்றாக வாழ்வதே நமது மிகப்பெரிய வெற்றியாகும் அதனால் நமது கூட்டணியை ஒற்றுமையை உடைப்பதுதான் எதிரிகளின் முக்கிய நோக்கமாக இருக்கும் அதற்காக அவர்கள் பல வழிகளையும் பயன்படுத்த முயற்சிப்பார்கள் அவற்றையெல்லாம் முறியடிக்க வேண்டிய கடந்த இந்திய மக்கள் அனைவருக்கும் உள்ளது இந்தியா மிக வலிமையாக முன்னேற்றமடைந்து உலகின் முதல்நிலை நாடாக மாற வேண்டும் என்பதே நமது எண்ணம் இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம் இணைந்தே இன்னும் பல சாதனை புரிவோம் ஜெய்ஹிந்த்